ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூ போல் ரொம்பவே சாஃப்டாக நம்ம இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக வரும். நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாம், மெஷர்மெண்ட் கப்பு தான் வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இடியப்ப மாவு கிடையாது. நம்ம வீட்டில் நார்மலாக பச்சை அரிசியை உலர வச்சு நம்ம கடையில் கொடுத்து இடித்து வச்சுருப்போம்ல, அந்த அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. 1.5 கப் அளவு தண்ணிக்கு 1 கப் அளவு அரிசி மாவு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வரும். அப்போ வந்து நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கை வைக்க முடியாது நம்மளுக்கு, அதனால இதை ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம். ஏன் பெரிய பவுலுக்கு மாற்றுறோன்னா நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அதுக்காக. இப்போ பாருங்கள், நான் வந்து பவுலில் மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவில் வந்து எந்த கட்டிகளுமே இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்மளுக்கு அந்த மாவு கிடைக்கணும். நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பிசையும் போது நல்லா வந்து ஸ்மூத்தாக வருது. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 வாசி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கூட இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். இதில் 1 துளி கூட நான் வந்து ஆயிலோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி அமுழ்த்தி பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து இதை கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துடலாம். நம்ம வந்து இடியாப்பாச்சில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிடலாம். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இடியாப்பா அச்சு எடுத்துடலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இடியாப்பா அச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து மாவை வந்து வச்சிடலாம். மாவை வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய மாவை வந்து ஒரு துணி போட்டோ இல்லை ஏதாவது ஒரு மூடி வச்சோ மூடி விட்டுருங்க. காற்று படும்போது வந்து அந்த மாவு நல்லா கட்டித்தன்மை அடையும், அதனால் அதை மூடி வச்சுருங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த இடியாப்பாச்சில் நம்ம வந்து போட்டுடலாம். இதுக்காக நான் 2 பிளேட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இட்லி தட்டில் ஒன்றும் வைக்கலை. நார்மலாக என்கிட்ட பிளேட்டில் வந்து சுத்தக்கூடிய இடியாப்பாச்சி இல்லை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது அப்படிங்கிறது. ரொம்ப ஹார்டாக இருக்காது, நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம தட்டில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த தட்டை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும், ஓகேங்க? இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கையில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதாங்க வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஆவி வந்து கையில் பறக்கும்போது நல்லா வந்து ஹீட்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தட்டை இந்த மாதிரி வச்சு நம்ம மூடி போட்டு மாற்றி மாற்றி மூடி வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் கூட ஒரேடியாக வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தட்டிலேருந்து உடனே வந்து எடுக்க முடியாது, நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால கொஞ்சோண்டு தண்ணி கையில் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு ஒரு 50 செகண்ட் இல்லைனா 60 செகண்ட், 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுக்கு விழுந்துன்னு.
ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு பச்சை தண்ணி சேர்க்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு இலகி வரும். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே பூ போல் சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இப்படி தான் செய்வீங்க. இதுக்கு நம்ம இடியாப்ப மாவு கூட இன்னைக்கு யூஸ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய்.